அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம அகாடமி சார்பாக இலவசமாக நிறைய தேர்வுகள் கண்டக்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூனிட் 8 அல்லது தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் தான். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ட்டு யூனிட் 8லேயும் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக இலக்கியம் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியதான் அது இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர் வச்சா அதுலேயும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் தான். இதோட டெஸ்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். சங்ககாலம் அல்லது 18 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கான கிளாஸஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துறோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். லைஃப் லாங்கு நம்ம சேனலில் எப்போயுமே இருக்கும், அவைலபிளாக தான் இருக்கும். அப்போ இது நம்ம டெஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதற்கான கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்கக்கூடியது டெஸ்ட் 2 தான். இந்த தமிழ் இலக்கிய வரலாறுக்கான டெஸ்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கும். எப்போ வரவங்களாக இருந்தாலும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றத கடைசியில் பார்ப்போம். 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கம் மருவிய காலத்தைச் சேர்ந்த திருக்குறள், 4அடியார், 7ஆதி திரு அந்த மாதிரி நூல்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டெஸ்ட்டில் பார்ப்போம். இதற்கான கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸும் என்ன பண்ணிடுவோம், PDF-ஆக நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துரும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 கேள்விகள் இருக்கும். மொத்தம் 50 கேள்விகள் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் 50 கொஷின் கொடுப்போம். எத்தனை கொஷின் பார்க்க செக் கரெக்டாக போடுறீங்க அப்படின்றத பார்த்துரும். இப்போ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே டெஸ்ட்டு எழுதினவங்களுக்கு, நம்ம அகாடமியில் ஏற்கனவே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஒரு சிலர் புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படின்றதையும் சொல்லிடுவோம். அதாவது நம்ம இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கனாலும் நம்ம சேனலில் எப்போயுமே இருக்கும். நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதில் நமக்கு தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் நமக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதில் என்ன பண்ணியிருப்போம், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் கிளாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் PDF இருக்கும். இந்த மெட்டீரியலுக்கான PDF இருக்கும். அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் 1 போட்டுடலாம். ஏற்கனவே சங்ககாலம் 10 பாட்டு வரைக்கும் ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். சங்ககாலம் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அதற்கான டெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டு தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ட்டு இருக்கும். இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் PDF இருக்கும். அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டுக்கலாம். டெஸ்ட் போட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்போம். அப்போ இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் எழுதுகிற மெத்தட். இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸும் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற இதில் தான் வரும். இந்த பிளேலிஸ்ட்டில் நமக்கு என்ன வரும், 20 வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேலிஸ்ட்டில் தான் நமக்கு தமிழ் இலக்கிய வரலாறு கிளாஸஸ் ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகும். அதற்கான டெஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம அகாடமியில். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 29 கிளாஸஸ் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 29 கிளாஸஸ்க்கும் நம்ம ஒரு சிலது சின்ன சின்ன கிளாஸாக இருக்கும். மொத்தம் 6 டெஸ்ட்டு போட்டு நம்ம ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்டோம், கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். சிலபஸ் ஃபுல்லாகவே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் உள்ள சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இது பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். தமிழ் இலக்கிய வரலாறு டெஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் 1 ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அது வேணுன்றவங்க அதையும் எடுத்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அப்போ இதுதான் நமக்கு டெஸ்ட்டுக்கான பிளானு. அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசம்பர் 5ஆம் தேதி, இந்த வாரம் நமக்கு டெஸ்ட்டு கிடையாது, அடுத்த வாரம் டிசம்பர் 5ஆம் தேதி தான் நமக்கு டெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து பார்க்குறவங்களும் ரெகுலராக பார்த்துக்கோங்க. யூனிட் 8க்கான டெஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் 1 ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கும். டெஸ்ட் 2 வீடியோ நம்ம டிசம்பர் 5ஆம் தேதி அப்லோட் பண்ணுவோம். அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொஷின் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். அப்போ எல்லோரும் தேர்வுக்கு நன்றாக தயாரங்கள். உங்கள் நண்பர்கள் யாராச்சும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.